நான் ஆயிரத்தி எட்நூறு ரூபாய்க்குள்ள வரும் சோ இதுல வந்து பத்து நாள் ஆகுது நான் போட்டு பாத்தீங்கன்னா காடை வளர்த்துட்டு இருக்கேன் அந்த காடைங்களுக்கு நீ அடைத்தி ஒண்ணுமா வைக்கலாம் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம வந்து அசோலோவை பத்தி இன்னைக்கு பார்க்கலாம் இது வந்து பெட்டு வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டுக்கு ஆறு சைஸு ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூறுரூவாக்குள்ள வரும் இதுக்கு வந்து இந்த பழுப்பு அப்புறம் க்ரீன் நெட்டு இதெல்லாம் வந்து செப்பரேட்டாக வாங்கினது அடி உரம் என்ன போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு செம்மண் கொட்டிருக்கோம் சாணி ஒரு அண்ணக்கூட சாணி வந்து நல்லா அதை ஃபுல்லாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் வந்து போர் மண் இருக்குது பார்த்திங்களா அந்த போர் மண் வந்து ஒரு கைப்பிடி அளவு ரெண்டு கை சேர்ந்த மாதிரி அளவு போட்டுக்குங்க அப்படி இல்லை போது நம்ம எம்சேண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த அசோலா பெட்டில் பார்த்தீங்கன்னா அரை கிலோ அசோலா வந்து தாய் வந்து வாங்கி போட்டேன் அந்த தாய் அசோலா வந்து அரை கிலோ ஐம்பது ரூபான்னு கொடுத்து வாங்கிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அசோலா வந்து பத்து நாள் ஆகுது நான் போட்டு இந்த பெட்டில் போட்டு இப்போ பாருங்கள் இது எல்லாம் மொத்தமும் ஃபுல்லாக இருக்குது இதை நான் எடுத்துகிட்டு இருக்கேன் இந்த இந்த அசோலா மொத்தம் நான் எதுக்காக யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காடை வளர்த்துட்ருக்கேன் அந்த காடைங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக யூஸ் பண்ணிட்டுருக்கேன் அதுவும் இல்லாத கோழி சிக்ஸும் வந்து வாங்கிட்டு வந்து வளர்த்துட்ருக்கேன் ஸோ நமக்கு வந்து இந்த தீவன செலவு குறைக்கிறதுக்காக ஒரு கிலோ ஃபீடு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி முப்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் வருது இப்போ எனக்கு ஒரு ஒரு நாளைக்கு வந்து ரெண்டு கிலோ அசோலா கெடைச்சா போதும் ஓரளவுக்கு எழுபது ரூபா கிட்டே நான் சேவ் பண்ணேன் இந்த அசோலாவில் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது இதில் புண்ணாக்குக்கு ஈக்குவலான சத்து இருக்கு ஸோ அதனால் இதை நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் காடைங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதை வந்து மதியம் டைத்தில் கொடுங்க காலையிலையோ இல்லை ஈவினிங்கோ கொடுத்தீங்கன்னா சளி பிரச்சனை வரும் மதியம் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் அந்த வெயில் டயத்தில் சளி இல்லாத இருக்கும் நம்ம அசோலாக்குன்னு தனியாக வந்து எந்த வேலையும் பார்க்க வேண்டியதில்லை காலையில் தீவனம் எடுக்கும்போது ஒரு ஒரு கலக்கி விட்டுடலாம் அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து கலக்கி விடணும் ஏன் கலக்கி விடணும் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா அந்த தண்ணி வந்து வந்து அந்த சத்து வந்து கீழே இருக்குது அதை கலக்கி விட்டோம்னாக்கா அது மொத்தம் கலந்து அந்த அசோலை வளர்ச்சிக்கு நல்லாயிருக்கும் ஸோ தான் நம்ம வந்து கலக்கி விடணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கோம் அசோலா வளர்ச்சி இல்லை அப்படின்ட்டு சில பேர் சொல்லுவாங்க நம்ம அசோலா வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை தண்ணியை வந்து வெளியேற்றுட்டு அடிக்கடி ரீப்ளேஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னாக்கா அசோலா நல்ல வளர்ச்சி வரும் அசோலா வந்து ஒரு நாளைக்கு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் எடுத்தால் தான் அதை வந்து டெய்லி பேசிஸில் எடுக்க முடியும் இல்லை எனக்கு வந்து மொத்தமாக தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் திரும்பவும் வந்து ஒரு பத்து நாள் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும் நீங்கள் ஃபிஃப்டின் டு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் எடுத்தாலே ஒன்று டு ஒரு நாளைக்கு தான் எடுக்கிற மாதிரி இருக்கும் அந்த வளர்ச்சின்றது வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக எடுக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ ஃபுல்லாகும் அப்படின்னா தான் டெய்லி பேசிஸில் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அசோலாவை வந்து தண்ணி விட்டு டூ டூ த்ரீ டைம்ஸ் வந்து நல்லா அலசிங்க அந்த ஏன் அலச அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அசோலா வேரில் இருக்கிறது வந்து ரொம்ப அழுக்கான தண்ணியாக இருக்கும் ஏன்னா அந்த நம்ம எல்லாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா அது ஃபுல்லாக அழுக்காக இருக்கும் ஸோ அதனால வந்து நம்ம டூ டூ த்ரீ டைம் அலசிக்கிட்டோம் அப்படின்னாக்கா அந்த அசோலா வந்து சுத்தமாக இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம காடைக்கு காடைக்கு கோழிக்கு அந்த மாதிரி எதுக்கு வேணாலும் நம்ம போட்டுக்கலாம் நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் காடைகளுக்கு அசோலா வைக்க போறேன் அதை எப்படி சாப்பிடுது அப்படின்றத பத்தி பார்க்கலாம் அதுக்கப்புறம் அடத்தி உணவோ வைக்கலாம்னு இருக்கேன் அதையும் எப்படி சாப்பிடுது அப்படின்னு பார்க்கலாம் அசோலா நல்லா சாப்பிடுது இப்ப தீனியோட மிக்ஸ் பண்ணி அடர்த்தி உணவோ வைக்கலாம் எப்படி சாப்பிடுதுன்றதை பத்தி பார்த்துடலாம் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் நம்ம எஸ்பிடி ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள்